இப்போ இது மேலேருந்து இதை பார்க்குறாப்புல ஞாபகம் வச்சுங்க, இந்த ஃப்ரண்ட் வியூ இது மேலேருந்து பார்க்குறப்ப இந்த சைடு இருக்கக்கூடிய சர்க்கிள் ஃபுல்லாக தெரியும், புரியுதுங்களா? நான் இப்போ உங்களுக்கு சாலிடை வச்சு சொல்கிறேன் பாருங்கள், நல்லா இன்க்ளைனில் எப்பயுமே போகிறப்ப பேக்கில் இருக்கிற சர்ஃபேஸு தான் பாதி தெரியும், புரியுதுங்களா? இப்படி தானே இருக்குது. இப்போ எங்கள் டாப்பிக் இப்போ இது இது இதில் வந்து 30 டிகிரி இன்க்ளைண்டாக இந்த சாலிட் இருக்குது. இப்போ எங்கள் டாப்பிக்கு வாங்க டாப்பியில் பாருங்கள், நல்லா டாப்பியில் பார்க்குறப்ப இந்த டாப் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிளானதும் ஃபுல்லாக தெரியும், அது எலிப்ஸாக தெரியும் இன்க்ளைனில். ஒரு சர்க்கிளினுடைய ஒரு சிலிண்டர்னுடைய இன்க்ளைன்டு பொசிஷனில் அந்த சர்க்கிள் வந்து எலிப்ஸாக தெரியும். அதே இது பாருங்கள், பாட்டத்தில் ஒரு ஆஃப் தான் தெரியும், பாருங்கள் ஒரு ஆஃப் தான் தெரியுது பாருங்கள். இந்த பாட்டத்தில் இருக்கக்கூடிய அதர் ஆஃப் தெரியாது. இதை நான் மையமாக வச்சு என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா, இந்த கான்செப்டை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது நம்ம போன லெக்சர்லேயே சொன்னது தான், அதை மையமாக வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் டூனுடைய ஃப்ரண்ட் வியூவில் இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக தெரியும். அதனால் இதை என்ன பண்ணுறேன் சார்னா, ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டத்தில் இருக்கக்கூடிய இதில் தான் என்ன சார் அப்படின்னோன்னா, ஒரு ஆஃப் வந்து விசிபிள், அப்போ எக்ஸ்ட்ரீம் பவுண்ட்ரி விசிபிள், ஓகேங்களா? இந்த உள்ளே இருக்கக்கூடிய அதர் ஆஃப் வந்து தெரியாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, அதை மட்டும் ஹிடன் லைனாக பண்ணிக்கிறேன். ஹிடன் லைன் என்னது, டோட்டல் லைனால் வரைஞ்சிக்கிறேன். எதுலேருந்து, இந்த 723 R 327. இது சிலிண்டர் அப்படிங்கிறதுனால நீங்கள் வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எதை பற்றியும் இங்கே வாங்க நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேஜ் ஒன்றுனுடைய டாப் வியூவில் நம்ம இப்போ ஹெக்ஸகனல் பிரிசம், பிரமிடு, ட்ரையாங்குலர் பிரிசம், பிரமிட்னா என்ன பண்ணுவோம், லாங் ரேஞ்ச் ஷார்ட்டர் ரேஞ்சுன்னு பார்ப்போம், புரியுதுங்களா? ஷார்ட்டர் ரேஞ்சுனா இந்த G2F U2F இதெல்லாம் வந்து லாங் ரேஞ்சுன்னு சொல்லுவோம், ஷார்ட்டர் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். லாங் ரேஞ்ச் அப்படின்னா இதை சொல்லுவோம், இந்த இந்த சென்ட்ரல்லேருந்து இந்த எஃப் ஆர் இதுலேருந்து இது, இதை நம்ம லாங் ரேஜ்ன்ட்டு சொல்லுவோம். சிலிண்டர் கோனுக்கு நீங்கள் லாங்கர் ஏட்ஜை ஆர் ஷார்ட்டர் ஏட்ஜை என்ன பண்ணாதீங்க அப்படின்றோன்னா, ஒரி பண்ணாதீங்க, ஓகே? பிரமிட்னா தான் உங்களுக்கு இந்த சென்ட்ரலேருந்து வரும். இதில் இது சிலிண்டர் அப்படிங்கிறதுனால இதில் உங்களுக்கு லாங் ரேட்ஜ் அப்படிங்கிறப்ப F6 ஒரு லாங் ரேட்ஜ், E5, D4, C3, B3, A1, HF, G7, H8 அண்டு G7 வரும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து லாங்கரேஜ் அப்படிங்கிறது வெர்டிக்கலாக உள்ளது, ஓகே? ஷார்ட்டர் ரேஜ்னா இதுலேருந்து இது உள்ளது, எதாவது BC, ஓகேங்களா? 2-3 இதில் பார்க்குறப்ப CD 3-4 இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னோன்னா ஷார்ட்டர் ரேஜ்னு சொல்லுவோம். இந்த கோன் சிலிண்டர் ரெண்டுலேயும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், இந்த லாங்கரேஜ் ஷார்ட்டரேஜ் அப்படிங்கிற கான்செப்டையே விட்டுருங்க, புரியுதுங்களா? ஏன்னா அது இதுக்கு வந்து அந்த எட்ஜஸ்ஸே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். ஜென்ரேட்டர் லைனாக 8 டிவைட் பண்ணி க்ரியேட் பண்ணுறோம். அதனால் இங்கே நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, லாங்கரேஜ் ஷார்ட்டரேஜ் கான்செப்டை ஹெக்ஸகனல் பிரிசம், ட்ரையாங்கிள் பிரிசம், ஆர் பிரமிடில் பார்க்குறாப்புல நீங்கள் இங்கே அப்ளை பண்ண வேண்டாம். இதே போன லெக்சரில் எக்ஸ்டர்னல் பிரிசத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஷார்ட்டர் ஏஜ் வந்து இந்த ஸ்டேஜ் ஒன்னுடைய டாப்பியூலேருந்து டாப்பியூ மையம் வச்சு இதனோட சைடில் பார்க்குறப்ப என்ன பிளான் பண்ணியிருப்போம்னா, இந்த பேக் ஹெண்டு தெரியாது, இந்த பேக் ஹெண்டுக்கு முன்னாடி உள்ளது ஷார்ட்டர் ஏஜ் தெரியும். அதே மாதிரி லாங்கர் ஏஜும் வந்து ஃப்ரண்ட் ஏஜில் உள்ளது, அதாவது இந்த ஃப்ரண்ட் ஆஃபில் உள்ளது தெரியும், பேக் ஆஃபில் இருக்கிறது தெரியாதுங்கிறாப்பில் சொல்லியிருந்தோம் போன லெக்சரில், ஓகே? அந்த கான்செப்ட் ஒன்லி எதுக்கு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கோன் சிலிண்டர் ரெண்டை தவிர்த்து மீதி இருக்கிற பிரிசம் பிரமிடு எதுவும் இருந்தாலும் அந்த கான்செப்ட், அதாவது போன லெக்சரில் என்ன சொன்னமோ அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணணும். கோன் சிலிண்டருக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, அதாவது உருளை கூம்பு இது ரெண்டுக்கு மட்டும் லாங்கர் ஏஜ் ஷார்ட்டர் ஏஜ் கான்செப்டையே ஃபாலோ பண்ண வேண்டாம். ரெண்டே ரெண்டு தான், டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ், தென் பவுண்ட்ரி, ஓகேங்களா? தென் இப்போ ஸ்டேஜ் 2 வாங்க. ஸ்டேஜ் 2 வர்றப்ப ரெண்டே ரெண்டு தான், ஓகேங்களா? ஒன்று பவுண்ட்ரி, எக்ஸ்ட்ரீம் பவுண்ட்ரி, அதில் டாப் சர்ஃபேஸில் என்ன சார் அப்படின்னோன்னா, இன்க்ளைன்டு பொசிஷனில் டாப் சர்ஃபேஸ் ஃபுல்லாக தெரியும்,
பாட்டம் சர்ஃபேஸில் ஒரு ஆஃப் விசிபிள், அதர் ஆஃப் தெரியாது, ஹிடன். அதனால தான் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு டாட்டல் லைனில் வரைகிறோம். இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் ப்ரிசம் பிரமிட், சிலிண்டர் கோனை பொறுத்த வரைக்கும் சாலிஸ் ஆஃப் ரெவல்யூஷன் வரும், ஓகேங்களா? அப்போ இந்த கோன், சிலிண்டர், இந்த ரெண்டை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ சொன்ன கான்செப்டை அப்ளை பண்ணுறாப்புல பாருங்கள், ரைட்டுங்களா? என்னது எக்ஸ்ட்ரீம் பவுண்டரியை வந்து என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது டாப் சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகும் சார், ஃபுல்லாக தெரியும். அதை ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா வரைகிறோம். பாட்டத்தில் ஒரு ஆஃப் விசிபிள், அதர் ஆஃப் என்ன சார் அப்படின்னோன்னா ஹிடனாக வரும். அதை டாட்டர் லைனை வரைகிறோம் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா, இந்த சிலிண்ட்ரு கோன் இது ரெண்டுக்கு மட்டும் கரெக்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? ஓகே, இதே கோன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா டாப் சர்ஃபேஸ் ஒரே ஒரு புள்ளி தான் இருக்கும், ஓகேங்களா? அதனால் இங்கே ஒரு புள்ளி தான் வரும், புரியுதுங்களா? பாட்டம் சர்ஃபேஸில் தான் நம்மளுக்கு சர்க்கிள் இருக்கும். அதனால் என்ன சார் அப்படின்னோன்னா இதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் பவுண்டரி வந்து ஒரு ஆஃப் வந்து விசிபிளாக வரும், அதர் ஆஃப் வந்து ஹிடன் ஆகும். தட்ஸ் ஆல். கோன் சிலிண்டருக்கு மட்டும் இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபைனல் டாபிக் வரைகிறதுல எந்த ஒரு சந்தேகமே வராது. இது டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நான் நம்புகிறேன், ரைட்டுங்களா? ஓகே, இதோட இந்த என்டையர் சம்மும் நம்மளுக்கு முடிஞ்சிருது. இப்போ நான் சொன்ன கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஓகே? தென் அப்புறம் நான் ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் தான், ஓகே? செம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், செம்ம புரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னோன்னா சரியான ஆன்சரை வரைய முடியும். அதனால் நீங்கள் லெக்சரை என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா ஆர்டராக பாருங்கள். எப்பயுமே ஆர்டர் அப்படிங்கிறப்ப லெக்சர் ஒன், லெக்சர் டூன்னு பாருங்கள். ஏன்னா பேசிக்ஸ் எல்லாம் ஆரம்பத்தில் தான் சொல்லியிருக்கோம், லெக்சர் ஒன்ல இருக்கும் இல்லை லெக்சர் டூவில் இருக்கும், ஓகே? தென் அடுத்ததான் நான் சொல்லக்கூடியது ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான், ஓகேங்களா? பென்சில் யூஸிங், பென்சில் யூஸிங்களை பொறுத்த வரைக்கும் தேவையான லைனை டார்க் பண்ணுங்க, தேவையில்லாத என்ன பண்ணுங்க அப்படின்னா எரேஸ் பண்ணிடுங்க. அதே சமயம் தேவையில்லாதங்கிறது அன்வான்டட் லைன்ஸ், ஓகேங்களா? இப்போ இதில் தேவையில்லாதங்கிற அன்வான்டட் லைன்ஸ் என்னங்க, நான் இங்கே இந்த வரைஞ்ச இந்த ஒரு சிம்பாலிக் இங்கேருந்து நின்று பார்க்குறாப்புலாம் நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன் பாருங்களேன், இதெல்லாம் தேவையில்லாது, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், எரேஸ் பண்ணிடலாம். அது மாதிரி இங்கேயும் நான் உங்களுக்கு இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வரைஞ்சேன். அப்போ தேவையில்லாத லைனை எரேஸ் பண்ணிடுங்க, தேவையானதை டார்க் பண்ணுங்கள். தேவையானதை டார்க் பண்ணால் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ஸ்டேஜ் ஒன்னில், அதே மாதிரி ஸ்டேஜ் டூவில் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ, தென் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஓகேங்களா? இதெல்லாம் டார்க்காக இருக்கணும், தேவையில்லாததெல்லாம் டிம்மாக இருக்கணும். அன்வான்ட் லைன்ஸை தேவையில்லாத எரேஸ் பண்ணிட்டோம், டெலிட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? அதே சமயம் இந்த வர்ற இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் லைன்ஸ், இந்த கைட் லைன்ஸ்லாம் இருக்கு பாருங்களேன், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா டிம்மாக இருக்கணும். அந்த டிம்மாக இருக்கிறது எல்லாமே வந்து 2H இருக்கணும். அதனால் ஒரு செம்ம வந்து வரைகிறத என்ன பண்ணுங்க அப்படின்னா 2H பென்சிலில் லைட்டாக வரைங்க. செம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா தேவையானதை மைக்ரோடிக் பென்சிலை வச்சு டார்க் பண்ணுங்கள். அந்த டார்க்குங்கிறது யூனிஃபார்மாக இருக்கணும், அது வந்து டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூவாக இருக்கலாம், லெட்டர்ஸாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், தென் அப்புறம் டைமென்ஷன்ஸாக இருக்கலாம். டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரம் மார்க் வந்து ட்ரையாங்கிளாக இருக்கணும், ஷேட் பண்ணியிருக்கணும். இதை புக்கில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். புக்கில் எதெல்லாம் டார்க்காக இருக்கோ அது எல்லாமே மைக்ரோடிக் பென்சில், எதெல்லாம் டிம்மாக இருக்கோ அது எல்லாமே 2H பென்சில் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓகே? தென் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், ட்ராயிங் வரைகிறப்ப என்னென்ன டூல்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த டூல்ஸ் எல்லாமே உங்கள் கைவசம் இருக்கணும். ஒரு ட்ராயிங் வரைகிறீங்க அப்படின்னோன்னா தேவையான எல்லா டூல்ஸையும் எப்பயுமே கைவசம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ட்ராயிங்கை உங்களால் சரியான அளவு அளவில் வரைய முடியும்,
அந்த டிராயிங்கும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். டிராயிங்கிறது ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸை பொறுத்து தான், ப்ராக்டிஸை பொறுத்தது. எந்த அளவுக்கு உங்களோட ப்ராக்டிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய டிராயிங் ஸ்பீடு அதிகரிக்கும், அதே போல் டிராயினுடைய நீட்னஸும் அதிகரிக்கும். இந்த லெக்சர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு சம்மோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.